வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடை கருமையை வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி தொடை கருமையை வந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துருக்கோன்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கருமைகளை வந்து நீக்கி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த தொடை பகுதியில் வந்து கருமைகள் மட்டும் ஏற்படாது, சில பேர்த்துக்கு அந்த ரெண்டு தொடையும் உரசுறனால தான் அந்த கருமைகள் வந்து ஏற்படுது. சரியாக தேய்ச்சி குளிக்காதனால கூட கருமைகள் ஏற்படலாம். புண்ணு கூட சில பேருக்கு இருக்கும், அந்த தொடை பகுதியில் அப்படியே புண்ணு புண்ணாக வந்திருக்கும். அவங்களுக்கு அதையும் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஹைலைட் ஆனது. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட தோலை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோலை கட் பண்ணி விட்டு எடுத்தாச்சு, இதை ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துட்டோம், அதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து இது கூட மஞ்சத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கருமைகளை நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள். தொடைப்பகுதியில் அந்த கருமைகளை நீக்கி நான் சொன்னீங்களே சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும் தொடைப்பகுதியில் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அமையும். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் தொடைப்பகுதியில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட வந்து நம்ம ஆலிவ் ஆயில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கருமைகளை நீக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொடைப்பகுதிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கும் ஒரு ஹைலைட் ஆனது. இப்போ நம்ம ஷேக் அவுட் பண்ணி ஒரு 4 சொட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடியாக இருக்குது. இதை என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதியில் ரெண்டு பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அரை நேரம் ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நாள் தொடர்ந்து செய்கிறப்ப கண்டிப்பாக தொடை கருமையை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.